இல்லனா ஷூட் பண்ணிடுவே. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நாங்க என்ன தப்பு செஞ்சோம் சிங்கம் சார்? இன்னைக்கு காலையில இருந்து நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. தச்சு விட்டுறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வச்சு ஒரு சின்னதா பிராக்டிஸ் பண்ண. அந்த காளியே ரொம்ப கோபத்துல இருக்கறோம். பாக்குற எல்லாத்தையும் காலி பண்றான். என்ன பண்றதுனே தெரியல. வைஃப் ஹியர். வென் சிங்கம் இஸ் ஹியர். அந்த காளையே எப்பேர்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நான் சுலபமா பிடிப்பேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நாங்க மூணு பேர் இருக்கோம். மூணு பேர் சேர்ந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் தெளிவா முடிச்சிடுவோம். நீ தைரியமா இரு. அந்த காளையே ரொம்பவே மோசமானவன். ஓடுங்க. அது காளையா இருந்தாலும் சரி கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி எங்க பரம்பரையே இந்த காளைகளை அடக்கின பரம்பரை. இப்படிதான் எங்க பரம்பரையில ஒரு தடவை போதும். நிறுத்து உன்னுடைய கற்பனை திறமைய. உன் கேவலமான பிளாஷ் பேக்க அவன் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கான்டா. இதோட இந்த கதையை முடிச்சுக்கட. பத்துலு எங்க பரம்பரைய பத்தி உனக்கு தெரியாது. எங்க பரம்பரைய வீர பரம்பரை. இதெல்லாம் எங்களுக்கு தூசு. அப்படியா? என்ன மாதிரி காளைங்களை அடக்குறதுல நீங்க ரொம்ப கில்லாடிங்களா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் அடக்கி காட்டுறேன் பாரு. அப்படி மட்டும் நான் பண்ணல. என் பேரு காளையன் கிடையாது. என்ன பண்றது? ஒரு காளை எங்க மூணு பேரையும் சின்ன பின்ன படுத்திருச்சு மண்டையா. அது மட்டும் இல்ல, அது முட்டின முட்டலன்னா அந்த இடத்துல அப்படியே நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஏ நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. காலிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டர் ஜட்கா இவனுக்கு ஏதாவது ஒரு சூட்டை கொடுத்து காப்பாத்துக்கல பாவம். அட கவலைப்படாதீங்க நண்பர்களோ, நீங்க எனக்கு சகோதரர்கள் மாதிரி. நான் குடுக்கறத நீ போட்டுக்கிட்டேனா மாடு உன்ன முட்டி முட்டி டயர்டாயி வந்த வழிய பார்த்து திரும்பி ஓடிரும். சுத்து வட்டாரத்துல எதுவுமே இல்ல. ஓஹோ, இவ்வளவு நேரம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்துட்டு இப்பதான் வெளியில வர்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்க பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்களே, இப்ப என்னாச்சு? தைரியமா நிக்கிறீங்க? அந்த டிரெஸ் இருக்கிற தைரியமா? அந்த டிரெஸ்ஸோட உன்ன காலி பண்றேன் பாரு. நீங்க மேல இருந்து எங்களை காலி பண்ற
என்னோட பெண்ட் நிமிந்து போச்சே. உதவி செஞ்சதுக்கு என்னையா இப்படி பண்றீங்களா? உங்களுக்கு நான் இனிமே உதவிய செய்ய மாட்டேன். ஆமா, என்னடா பண்றது? அந்த காளையை நினைச்சா பயமா இருக்கு. அது என்ன கொண்டு போல இருக்கு. எப்படியாவது அது கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். அட, என் உயிர் நண்பா மோட்டு, அழாதடா சொல்லும். நீ வெளியே போனா மட்டும்தானே உனக்கு பிரச்சனை வரும். அமைதியா போய் அந்த ட்ரம்முக்குள்ள பதுங்கிக்கோ. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வராத. எனக்கு 20 வருஷம் இருக்குது. உண்மைய சொல்ல போறீங்களா இல்ல என்கிட்ட மூட்டு வாங்க போறீங்களா? மூட்டு மூட்டுல உன் மண்டையில ரெண்டு கொம்பு முளைச்சிடும். ஜாக்கிரத சொல்லிடுறேன்ப்பா, சொல்லிடுறேன். அதோ அவன் அந்த ட்ரம்முக்குள்ளதான் பதுங்கிருக்கான். சீக்கிரமா போய் என் ஆறு நண்பன் மோட்டுவை காப்பாத்துங்க சார். அவன் உயிருக்கு பங்கம் வந்துரு போது. நீ கவலைப்படாத, யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க உயிரை காப்பாத்த வேண்டியதை இந்த சிங்கத்தோட வேலை. நம்ம பின்னால அந்த காளையும் வரலையே. ஏப்ப கொஞ்சம் பின்னால திரும்பி பாருப்ப, அந்த காளைய நம்ம கூட எதுவும் வரல. இல்ல இல்ல இல்ல, வரல வரல. நான் சொல்றத கவனமா கேளுங்க நண்பர்களே. எப்படியாவது நாம அந்த காளையை அடக்கி ஆகணும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்ச பூதங்களின் சாட்சியா சொல்றேன். அந்த காளையை அடக்கலன்னா நாம உயிரோட இருக்க முடியாது. இத நான் என்னுடைய சபதமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சபதம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா அது முட்டி முட்டி என் பட்டே போச்சு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எப்படியாவது காப்பாத்துங்க. யோசிங்க, எப்படியாவது ஏதாவது யோசிங்க. ஏன் கேட்ட மாட பிடிக்கிற ஐடியா 20 வருஷமா சூப்பரா இருக்குது. நடக்குது. என்ன பிடிக்கிறதுக்காக இவனுங்கெல்லாம் ஏதோ ஒரு செட்டப்பு பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி என்ன பிடிக்கவே முடியாது. என் முன்னாடி நீங்கெல்லாம் ஒரு கூசு. சரி சரி, மோதி பாக்கலாம் வாங்க. இறங்கிய டைலாக சொல்லிக்கிறேன். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். நீங்க என்னதான் என்ன சிக்க வச்சாலும் என்கிட்ட வந்து நீங்க சிக்கணுங்கிறதான் விதி. நீங்க எப்படி வந்து சிக்கனீங்க பாத்தீங்களா?